விசுவாசம் பெரிய இதை மறக்காதே, எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. இயேசுவின் பிள்ளைகள் விசுவாசம், உயிர் வாழும் அவரே சுவாசமே. இயேசுவின் பிள்ளைகள் விசுவாசம், உயிர் வாழும் அவரே சுவாசமே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. யோபுவின் முன்னிலை பார்க்கிலும், அவரது பின்னிலை ஆசீர்வாதமே. யோபுவின் முன்னிலை பார்க்கிலும், அவரது பின்னிலை ஆசீர்வாதமே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்பது விசுவாசம். எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. என்று பக்தன் இருந்தான், மகனையை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகம் என்று பக்தன் இருந்தான், மகனையை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரணத்தை வென்று காப்பாற்ற வல்ல தேவனை விசுவாசித்தான். மகிமையை கண்டு கொண்டதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. இயேசுவின் பிள்ளைகள் விசுவாசம், வாழும் அவரே சுவாசமே. இயேசுவின் பிள்ளைகள் விசுவாசம், உயிர் வாழும் அவரே சுவாசமே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே, விசுவாசம் பெரிய இதை மறக்காதே.
மறக்காதே விசுவாசம் தெரியதே இதை மறக்காதே இங்கே கூடியிருக்கக்கூடிய மற்ற நபர்கள் உங்களையும் நான் இயேசுவின் இன்ப நாமத்திலே நான் வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கின்றேன். And we will speak in Tamil and English and multiple languages. And I know that the Holy Spirit is going to help us, guide us to understand what the Lord has in store for us. Today we have a wonderful food. I mean the food in the kitchen. Right? It's food of different colors, different flavor. Once the lids are open, you will see the food and smell the flavor, the aroma. And before we do that, we want to open the Word of God. The Word of God is a wonderful food, and it is a delicious and a nutritious food. This food is sufficient to take care of all of our needs. So we are going to open the Word of God. வேத வசனத்தை திறக்க போகின்றோம், அதில் இருக்கக்கூடிய போஜனத்தை போஷிக்க போகின்றோம். அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். நம் கண்களை மூடி ஒரு கணம் ஜெபம் செய்வோமா. Let's close our eyes for a moment of prayer. Our dear and wonderful Father above, we thank you for bringing our pastors from India. We thank you for bringing Mr. Mock with us to pray and fellowship with us. We thank you for each and every one of us. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நாங்கள் திறந்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். நீர் எங்களுக்கு சொல்லி தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நீரே மகிமைப்பட வேண்டும். உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. இதோடு கூட சேர்ந்து சங்கீதம் 93 திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me to Psalms 93. சங்கீத புத்தகங்களில் அநேக சிறிய சங்கீதங்கள் இருக்கின்றது. அந்த சிறிய சங்கீதங்களில் ஒன்று சங்கீதம் 93. இந்த சங்கீதத்தை முதல் வசனத்தை வாசித்த உடனே இந்த சங்கீதத்தின் மைய பொருள் மிக தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும். முதல் வசனத்தை, முதல் வரியை வாசிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். முதல் வசனத்தை வாசிக்க போகின்றோம். சங்கீதம் 93, Psalms 93. We are going to read Psalms 93, verse 1, all of us together. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொண்டோமா சங்கீதம் 93? ஆங்கில ஆங்கில வேதம் வைத்திருக்கிறவர்கள், and those of us who have English Bibles, please open to Psalms 93. தெலுங்கு பைபிளும் Psalms 93, சங்கீதம் 93. Please open that Bible. We are going to read the whole chapter. அந்த ஐந்து வசனங்களையும் நாம் வாசிக்க போகின்றோம். தெளிவாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறேன். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. மறுபடியும் வாசிக்க போகின்றோம். இரண்டாவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும். We are going to read again verse 2 and verse 5. All of us together. ரெண்டாவது வசனமும் ஐந்தாவது வசனம் மாத்திரம். உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர்கள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. முதல் வசனத்தின் முதல் வரியை மாத்திரம் எல்லாரும் வாசிப்போமா? The first words, the first phrase. We will read only the first phrase. First words, first phrase. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மறுபடியும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் வாசியுங்கள்.
The Lord reigns. The Lord reigneth. The Lord is ruling. The Lord is governing. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த சங்கீதத்தின் மைய பொருள் என்ன தெரியுமா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். God is ruling. He is governing. He is in charge of everything. When I say everything, it is all about what He created. Things that are visible, things that are invisible. Visible things are those things which you can conceive with your five senses. உங்களுடைய ஐம்புலன்களால் நீங்க கிரகிக்க முடியவைகள் தான் காணக்கூடியவைகள். காணக்கூடாதவைகள் எவை? இந்த ஐம்புலன்களால், இந்த ஆறாவது புலனாலும் நம்மால் கிரகிக்க முடியாதவை தான் காணக்கூடாதவை. Those things which are visible by the five senses, and the sixth sense called the common sense, are the visible things. God created all the visible things. God created the invisible things. And I would not be able to give an example for invisible things. காணக்கூடியால் கூடாதவைகளுக்கு என்னால் எந்த எடுத்துக்காட்டும் கொடுக்க முடியாது. காரணம், அது என்னால் கிரகிக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மால் கிரகிக்கக்கூடியவைகளும் நம்மால் கிரகிக்க முடியாதவைகளையும் உண்டாக்கினார். அவர் மகத்துவமான ஆண்டவர். God reigns. He is ruling. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் எதை ஆளுகின்றார்? அவர் எப்படி ஆளுகின்றார்? அவர் எவ்வளவு காலம் ஆளுவார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் மிக அழகாக சொல்கிறது. What is he ruling? How is this ruling about? How long is he ruling? Every bit about his government, rulership, is a detail of this Psalms. அந்த இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகின்றேன். இந்த மூன்று காரியங்களும் இந்த சங்கீதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. Three physical entities that we need to encounter on this earth under the sun. At times we are afraid of these three entities, three elements, three items. We are so much frightened of these three things. And I'm going to identify what are those three things. And the moon vishayangal enna enbadhai ungalukku chutti kaatta pogindren. Look into words three. Moonravathu vasanathai paarungal. நதிகள் என்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்களா? நதி. அந்த மூன்றாவது வசனத்தை அடுத்து நான்காவது வசனத்தில் மற்றும் ஒரு வார்த்தை இருக்கிறது, திரளான தண்ணீர்கள். அந்த திரளான தண்ணீர்களை சமுத்திரம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சமுத்திரம். முதலாவது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, பூச்சக்கரம். மூன்று வார்த்தைகளை சொல்லிவிட்டேன். மூன்றாவது வசனத்தில் நதி, நான்காவது வசனத்தில் சமுத்திரம், முதலாவது வசனத்தில் பூச்சக்கரம். I have identified three words, three very key words, three physical entities that we encounter at times. In words three, we found out river. Maybe in your English Bible, you will notice the word flood, meaning river. Flood. Verse 4. Many waters. Many waters will identify, denote the oceans, the sea. In verse 1, you will note the word Puchakram, the world, the globe, the earth. River, floods, many waters, ocean, world, earth. Three words. நதிகள், நதி, சமுத்திரம், பூச்சக்கரம். இந்த மூன்றையும் குறித்து இந்த சங்கீதத்தில் இதற்கு அழகான ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அட்ஜெக்டிவ். அது என்ன தெரியுமா? இறைச்சலிடுகின்ற நதி, அழைகின்ற சமுத்திரம், அசைகின்ற பூச்சக்கரம். The river, the flood that is lifted up, it comes with rages, with all force. Sometimes the river looks very aggressive when it flows down the hill
and when it goes into the crossing the obstacles, when it flows into the lower part, it is very aggressive. மேல இருந்து கீழே வரக்கூடிய அந்த நதி, அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ரொம்ப சாதுவா இருக்குமா? இறைச்சலா இருக்கும், கொந்தளிப்பா இருக்கும். இறைகின்ற நதி சமுத்திரம், ஓஷன். How about the ocean? At the edges of the ocean, you will notice tides and waves coming up. Is it a calm place? இல்ல. சமுத்திரத்தின் உள்ள போய் பார்த்தா கொஞ்சம் காமா இருக்கலாம், ஆனா உண்மையிலே சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள போய் பார்த்தா அது கொந்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். சமுத்திரம் என்ன தெரியுமா, அலைந்துகிட்டு இருக்கு, கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. சுனாமி எழும்புகிறது. எங்கிருந்து சுனாமி புறப்படுகிறது? சமுத்திரத்தின் ஆழத்தில் ஏற்படுகின்ற அந்த பூமி எதிர்ச்சியினால சுனாமி வருகிறது. இதெல்லாம் கொந்தளித்து கொண்டு வருகிறது. சுனாமி கம்ஸ் பிகாஸ் ஆஃப் கிரேட் எர்த்குவேக்ஸ் தட் ஹேப்பன்ஸ் ரைட் இன்சைட் தி டீப் வாட்டர்ஸ் தட் இஸ் இன் தி மிட்ஸ் ஆஃப் தி ஓஷன் இன் தி மிட்ஸ் ஆஃப் தி many waters. தி தேர்ட் வேர்ட் இஸ் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி வாட்டர்ஸ் ஆஃப் தி ரிவர் and the many waters of the ocean, the earth is restless. Asaihindra poochakaram. And you will notice the raging river, the ocean that is restless, and the earth and the globe that goes, you know, in different shapes because of what's happening in the waters. மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எத்தனை பேர்? உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உங்க கூகுள் பண்ணி யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் மரியானா ட்ரெஞ்ச். இட் இஸ் தி டீப்பஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் அண்டர் தி சன் இன் தி ஓஷன். ஃபார் செவரல் மைல்ஸ் டுகெதர் இட் இஸ் அ வேலி, இட் இஸ் அ கிரேட்டர் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் எர்த் குவாய்க். ஒரு பூமிக்குள்ள ஒரு பெரிய வால்கனோ எர்த் குவேக் உருவானதுனால ஒரு பெரிய ட்ரெஞ்ச் உருவாயிருச்சு. அது எவ்வளவு ஆழம் தெரியுமா? ஒரு இமயமலையை உள்ள முக்குனாலும் அந்த இமயமலை வந்து முங்கிரும். The depth of the Mariana Trench is it can swallow the whole Himalayas, Everest. It is so deep, it's so deep, and people cannot really enter into it. You will, because of pressure, you will shrink. அங்கிருக்க கூடிய அந்த அழுத்தத்தினால மரியானா ட்ரெஞ்ச் அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல ஜப்பானுக்கு கீழே இருக்குது. ஜப்பானுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல போனா அப்படியே பல மடங்கு நம்ம சுருங்கி போயிடுவோம். ஒரு கப்பலை, சாதாரண கப்பலை அனுப்பணும்னா அந்த கப்பல் சுருங்கி போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அழைகின்ற சமுத்திரம், குமுறுகின்ற சமுத்திரம். இதனால வல்கனோ உருவாகுது, இதனால பூமி எதிர்ச்சி உருவாகிறது, அதனால இந்த பூமி பாதிக்கப்படுகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? கொஞ்ச தண்ணியினால, கொஞ்ச தண்ணி நதி மூலம் நிலத்தை சுத்தி வருகிற அந்த கொஞ்ச தண்ணியினால கொந்தளிப்பு இறைகிறது. சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அதிக தண்ணீரினால சமுத்திரம், அந்த பூமி என்ன செய்யுது? குலைகிறது. Because of the less waters from the rivers and because of the many waters from the ocean, the earth becomes shapeless. It is getting crumbled and mankind is afraid of that. God created beautiful earth is getting collapsed, crumbled. It is because of so many natural catastrophe that is affecting this earth. Adhan inga ippa the mudhalavathu vasanatha vaasipom. Now we are going to read the first verse. The mudhalavathu vasanam solugirade idhu dhaan indha boomiyin nalamai, idhu dhaan indha boomiyin unmayana thanmai. Appadina namma kadavul eppadi aalugindrar? நம்ம வாசிச்சமுள்ள அவருடைய சிங்காசனம் என்று அவர் எப்படி ஆளுகிறாராம்? அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். கடவுள் வந்து அணிந்து கொண்டிருக்க, நான் இப்ப என்ன போட்டிருக்கிறேன், கோட்டு கலத்திரட்டா, சரி நான் போட்டுக்கிறேன், என்ன
நல்லா இருக்குது. தேவன் எதை அணிந்து கொண்டிருக்கிறார்? ரெண்டு வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. God has clothed himself with two items. What are those two items in words? One, மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். Majesty. Majesty னா என்ன அர்த்தம்? What's the meaning of that word majesty? It is something that is not worldly. இது உலகத்திற்குரியது அல்ல, சாதாரண மனிதனுக்குரியது அல்ல. It is something to do with royal. It has to do with a royal thing. Majesty, மகத்துவம் அப்படின்னா அது ராஜாவுக்குரியது. வேற என்னத்தை அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார்? பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரமத்தை அணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அது கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். அது என்ன கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார்? God has clothed himself with majesty. He has clothed himself with strength. Strength. And the words very clearly says, it is not only clothed himself, it says, God has girded himself. That means, I have a belt to put on. எதுக்கு இந்த பெல்ட் நான் போட்டிருக்கிறேன்? டவுசரு டவுன் டவுன்ல கீழே விழுந்தார். கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அது சரியான இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக நான் பெல்ட் கட்டி இருக்கிறேன். எதுக்கு பட்டன் போட்டிருக்கிறோம்? எது பிரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பட்டன் போட்டிருக்கிறோம். எதுக்கு நம்ம இங்க இழுத்து பிடிச்சி செடைய பின்னி இருக்கிறோம்? அது நிலை குலைந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்ன அந்த வசனம் சொல்றது தெரியுமா? தேவன் மகத்துவத்தை அணிந்து பராக்கிரமத்தை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். God has put on himself mighty. அவருடைய majesty. He has put on himself, clothed himself with his strength. It is not only clothed himself, he has girded himself with his strength. So what is my king like? என் தேவன் எப்படிப்பட்டவர்? என்னுடைய ராஜா எப்படிப்பட்டவர்? It is in the context of what is the waters doing and the many waters doing to the earth. What will my kingly God would do? And the Rajadi Raja, enna seiva appadina avaridathil enna irukkudu? He has put on himself majesty. He has put on himself mighty strength. And that is the description about my God. And you come to verse 4. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், நான்காவது வசனம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். My God is mighty. He is strong compared to the waters and the many waters. இந்த பூமியில ஓடுகிற அந்த தண்ணி என்ன செய்யும்? இரோஷன், குரோஷன், ரேஜிங், வயலன்ஸ் உருவாக்குமா? அப்படிதானே தண்ணி, திரளான தண்ணி சமுத்திரத்துல என்ன இருக்கும்? கொந்தளிப்பு உருவாக்கும். இந்த பூமி நிறைய குழஞ்சு போயிடும் அப்படிங்கிறது பயப்படுறாரு சங்கீதக்காரன். அப்படி பயப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய தேவனை பார்க்கிறார், ராஜாவை பார்க்கிறார். He looks unto into the king who is seated in the throne. And when he saw that king, that God has clothed himself with majesty and clothed himself with strength and girded himself with all kinds of mighty things that is beyond the human realm. இந்த உலகத்தில் இல்லாத பிரபலமான ஒரு காரியத்தை அவர் அணிந்திருக்கிறதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் வல்லமையுள்ளவர். எதை காட்டிலும்? தண்ணீரை காட்டிலும். எதை காட்டிலும்? சமுத்திரத்தை காட்டிலும். இந்த பூமியை நிலைகுலைய செய்யும் அத்தனை காரியங்களை காட்டிலும் அவர் வல்லமையுள்ளவர். He is a mighty God. What is the picture of the king that we have? அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் தெரியுமா? அவருடைய உன்னதத்தின் வல்லமையினால், அவருடைய அந்த ராஜரீக தெய்வீக தன்மையினால் ஆட்சி செய்கிறார். அதன் விளைவு என்ன? So what is the result?
You see in verse 1, the last part. அந்த ஒன்றாவது வசனத்தின் கடைசி பாகத்தை பாருங்களேன். அந்த ஒன்றாவது வசனத்தின் முதல் பாகம் என்ன சொல்கிறது? Verse 1, the first phrase, God reigneth. God is reigning. The Lord is reigning. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்கிறது? What is the last portion of the first verse? ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பூச்சக்கரத்தை அசைய வைத்தது என்ன? பூச்சக்கரத்தை குலைய வைத்தது என்ன? பூச்சக்கரத்தை தடுமாற வைக்கிறது என்ன? இறைகின்ற நதி, அழைகின்ற சமுத்திரம், Hold on for a moment. What do I mean by the floods, the raging floods, and the restless sea? But God says, the psalmist looks at the throne and he says, my God is seated as a king on the throne, clothed himself with majesty and strength. He is a mighty God. He is incomparable. So what? ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. The earth will be established. Nothing will harm what God created the earth. It will be established. இது கர்த்தருடைய திரேக பிரகாரமான ஆளுகை. நாம் பார்க்கக்கூடிய தேக பிரகாரமான ஆளுகை. என்னுடைய வாழ்க்கையில இறைச்சல் இருந்தால், என்னுடைய வாழ்க்கையிலே பூமி எதிர்ச்சி போன்ற குழப்பங்கள் இருந்தால், என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையோ அந்த எரிமலை போன்ற கொந்தளிப்புகள் இருந்தால், என் ராஜா, என் தேவன் ஒரு ராஜாவை போல் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறபடியாலும், அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறபடியினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாங்க அர்த்தம், அதுதான் அர்த்தம். இறைகின்ற நதி இருக்குதா வாழ்க்கையில? இறைகின்ற நதி இருக்கிறதா? அந்த யோர்தான் நதிக்கு முன்னால நின்று கொண்டிருக்கின்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொந்தளித்து வருகின்ற, கரை புரண்டு வருகின்ற யோர்தான் தண்ணீரை பார்த்து பயந்து விட்டார்கள். Those children of Israel who were carrying the Ark of the Covenant, and before they could enter into the promised land, the land of the Canaan, they were so much frightened and afraid of the River Jordan, the raging waters. They would not have any faith and trust to move forward. And God said, by faith, lift your feet and put it in the water. They were afraid of the waters of the river raging. நம்முடைய வாழ்க்கையில கரை புரண்டு வருகின்ற யோர்தான்கள் குறுக்கிடும் நாம் நகர்ந்து செல்ல முடியாது. இறைகின்ற நதி என்னை தடுத்துவிடும். அழைகின்ற சமுத்திரம். மோசே செங்கடலுக்கு முன்னால் இருக்கின்றான். ஜனங்கள் கொந்தளித்து போய்விட்டார்கள். ஐயோ, பின்னாலே ஈத்தியன் வருகிறானே, அக்கம் பக்கத்திலும் உயர்ந்த மலைகள் இருக்கிறதே, நம்ம இந்த வழியா வந்துட்டோமே, முன்னால எதிர்ப்புல அந்த சிவந்த சமுத்திரம் இருக்கிறதே, இந்த சமுத்திரத்தை திரளான தண்ணீரை எப்படி கடப்பது? ஒருவேளை அது நம்மளை முழுகிவிட்டாலும் முக்கிவிட்டாலும் முக்கிவிடுமோ என்று அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். மோசஸ் had those lakhs of people, 6 lakhs of people and their wives, spouses and children. They stood right in front of the Red Sea. They were afraid. Many waters. The Egyptian army is behind them. And they could not move further. They were kind of, you know, they were kind of bound, unable to move any direction. The many waters brought a fear to those people. But was God mighty? Yes, God was mighty. You know,
Those disciples, they were moving with Jesus in a boat. Jesus fell asleep. தூங்கிட்டார்ல இயேசு. கனவு கண்டால் கண்டிருப்பார் நினைக்கிறேன். அயர்ந்து நித்திர, கடல் கொந்தளிச்சிருச்சு, காற்றும் புயலும் அடிச்சிச்சு. உடனே இயேசு என்ன செய்தார்? சீடர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே அந்த படகு கலந்துரும் போல இருந்துச்சு, சாபு வந்துரும் போல இருந்துச்சு. பேதுரு ஓடி போய் தலையில ஒரு தட்டு தட்டி, நாங்க சாகுறமே, உங்களுக்கு புரியலையான்னு கூட கேள்வியை கேட்டுட்டான். உங்களுக்கு கவலை இல்லையான்னு கூட கேள்வியை கேட்டுட்டான். அப்போது இயேசு எந்திரிச்சாராம். இயேசு எழுந்து கையை உயர்த்தினாரியா, காற்றும் கடலும் அமர்ந்தது. And I know that what I'm trying to say, you have understood. Jesus lifted his hand up and the raging waters and the sea, the ocean, it was calm right then and there. And that clearly proves that God is mighty. So it is in that background, அந்த பின்னணியில் என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஆளுகை செய்கின்றார், அவருடைய ஆளுகையின் விளைவு என்ன என்பதை சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றார். And there is one more words that I should finish sharing with you. That's in verse 5. ஐந்தாவது வசனம். ஐந்தாவது வசனம். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, உமது சிங்காசனம். உமது சிங்காசனம் என்றால் உமது ஆளுகை, உமது ராஜரீகம், நீர் ஆளும் விதம், உம்முடைய தன்மை. அது வாழ்க்கையில என்ன குழப்பத்தை கொண்டு வந்தாலும் அந்த குழப்பத்தை மேற்கொண்டு விடும். அது இயற்கையின் சக்திக்கு மேலான சக்தி. அதன் விளைவு நிலையானது. உம்முடைய சிங்காசனம் உறுதியானது. அது அநாதி காலம் உள்ளது. இன்னொரு வசனம், ஐந்தாவது வசனம். Come to verse 5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். We all are going to read together. Verse 5, the last words of Psalms 93. உமது சாட்சிகள் உண்மையான உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. We will read in English. All those of English Bible. தெலுங்குல இருந்தால் தெலுங்குலை வாசிங்க. பாஸ்டர் గారు, మీరు తెలుగులో చదవండి. ఈ శాస్త్రములో ఎన్నడూ తప్పు. యెహోవా ఎన్నటికీ పరిశుద్ధత నిమంత్రణము అనుభవము. మీరు శాస్త్రంగల్, వాట్ ఇస్ దట్? ఉమదు సాక్షిగల్, మీరు శాస్త్రంగల్, వాట్ ఇస్ దట్ వర్డ్? శాస్త్రములు. శాస్త్రములు? శాస్త్రములో ఎన్నడూ తప్పు. అగైన్? శాస్త్రములో ఎన్నడూ తప్పు. దట్ మీన్స్ ఇట్ ఇస్ ట్రూ, ఇట్ ఇస్ ప్రూవెన్, ఇట్ ఇస్ రైట్. சாஸ்திரமு, சாஸ்திரமு மீன்ஸ் சாட்சிகள். தேவனுடைய சாட்சிகள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள். சொல்றது புரியுதா? தேவனுடைய உபதேசங்கள், தேவனுடைய வேதம். தேவனுடைய சாட்சிகள், the testimonies of God are true. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் வேதத்தை புரட்டி கொள்ளப் போகின்றோம். ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம். என்னோடு சேர்ந்து சங்கீதத்திற்கு வாருங்கள். சங்கீதம் 119 வாருங்களேன். எடுத்து விட்டீர்களா? 119 சங்கீதம், 119 சங்கீதம் புரட்டி கொள்ளுங்கள். நான் படித்த பழைய சங்கீதம் ஞாபகத்திற்கு கொண்டு வருகின்றேன். என்னால் மறக்க முடியாத சில வசனங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. 24th வசனம், Psalms 119, verse 24. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அந்த சாட்சி எப்படிப்பட்டது? இன்பமாய் இருக்கிறது. அதனால அதை என்னுடைய ஆலோசனைக்காரராக நான் வைத்திருக்கின்றேன். சங்கீதம், அதே சங்கீதம் 45th வசனம். Turn to verse 45. Is it in verse 45? 46. 45th
நாற்பத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள். Psalms 119:46. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். ராஜாவுக்கு முன்னாலே எப்படி நம்ம வெட்கப்படாமல் பேச முடியும்? எதை ராஜாவுக்கு முன்பாக நாம் கொண்டு போய் வைப்போம்? ஊர்ஜிதமானது, உறுதியானது, உண்மையானது. That which is proven, tested, right and apt. That which is good, we will bring it before the kings. And the psalmist says, when I consider your sakshigal, your testimonies, I will bring it to the kings. Rajavukku munbadhaga devudaiya sakshigalai sollalama? Bayappadamal sollalama? Devudaiya sakshigalna ennadunga? அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணம், அவருடைய சத்தியம், அவருடைய வேதம், அவருடைய வசனம், அவருடைய கற்பனை, அவருடைய உபதேசம், அவருடைய வழிபாடுகள், அவருடைய உண்மைகள். The testimonies of God are His word, commandments, law, His teachings, His very will, His written will. All those refer to the testimonies of God. அதை யாருக்கு முன்பதாக சொல்லலாம்? You can put that before the kings. நான் ராஜாக்களுக்கு முன்பாக அதை சொல்லுவேன். மற்றும் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம், அதே சங்கீதம் 99வது வசனம். Psalms 119 verse 99. Verse 99. Now we will read it in English. இங்கிலீஷில் வாசிக்க போகின்றோம். Psalms 119 verse 99. Children, you have the English Bible? Don't close your Bible. Open the Bible. Psalms 119 verse 99. வாசிப்போம். யார் கையில் ஆங்கில வேதம் இருக்கிறது? I will meditate on his statues. உம்முடைய சாட்சிகளின் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அந்த வசனம் தானா வாசித்தீங்களா? உம்முடைய சாட்சிகளின் தியானமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சாட்சியை நீ தியானித்துக் கொண்டிருந்தால் உனக்கு டீச் பண்ணவங்களை விட நீ அறிவுள்ளவனா இருக்க. யூ கேன் பி நாலேஜபிள், மோர் நாலேஜபிள் தென் தோஸ் பீப்புள் ஹூ டாட் யூ. Are you worried about the wisdom and the knowledge of your children? Here is a secret. Teach your children the law of God, the testimonies of God. And when they grab and grasp the testimonies of God, and when they begin to meditate on contemplating on keeping the testimonies of God, they will become more wiser, knowledgeable. போதித்தவர்கள் எல்லாரிலும் அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா இந்த தேவனுடைய சாட்சி உண்மை உள்ளது, அது இன்பமானது, அது ராஜாக்களுக்கு முன்பாக சொல்லலாம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து விடுவோம். அதே சங்கீதம், the same Psalms, verse 129, verse 129. சங்கீதம் 119:129 வசனம். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். Did you get that in English? Your testimonies, your commandments, your laws are so wonderful, amazing. So my soul will keep it. So what, when you contemplate on the testimonies of God, தேவனுடைய சாட்சிகளை நம்ம தியானம் பண்ணி பார்க்கும்போது அதை கை கொள்ளணுங்கிற ஒரு துடிதுடிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணுங்க. சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டார். சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். Turn to Psalms 19. அந்த 19வது சங்கீதத்துக்கு வாங்கல. 19வது சங்கீதம், Psalms 19. Psalms 19. இங்க ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 7வது வசனம், verse 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். எடுத்துட்டீங்களா? ஷேர்ல எடுத்துட்டியாமா? சங்கீதம் 19 verse 7. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. என் பிள்ளைக்கு அறிவில்ல, தேவனுடைய கற்பனைகளை போதியுங்கள், அதன்படி நடக்க சொல்லித்தாருங்கள். நான் ஏங்கிறத நான் பிறகு சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னுடைய பிள்ளை ஞானமில்லாத பிள்ளையா இருக்குதா? அது பேதையை ஞானியாக்கிவிடும். தேவனுடைய கற்பனை பேதையை ஞானியாக்கிவிடும்.
ஞானியாக்கிவிடும். இட் வில் மேக் தி அன்வாய்ஸ் வாய்ஸ். And that is why the psalmist has decided in his life, naan devanudaiya saatchigalai en aathuma kaathu nadakkum, en aathuma devanudaiya saatchigalai kai kollum. Achudhu purinjichcha, purinjichcha. Devanudaiya saatchigalai yen kai kollanum, yen kaathu nadakkanum? Adhu enai ñaaniyaakkum, adhu enai arivullavanaakkum, adhu naan muluvadhum dhyanithu kondu irukkalam pol irukkum. Adhai yaarukku sollalam? ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கலாம், அதை என்னுடைய ஆலோசனைக்காரராக வைக்கலாம். அதனாலதான் சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளது. It is tested, it is proven that it is true. தேவனுடைய போதனை உண்மையுள்ளவைகள், எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு பிரியமானவர்கள், அந்த வசனத்தின் அடுத்த பாகத்தில் பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்ற வார்த்தை இருக்கிறது. Please open your Bibles to Psalms 93, verse 5 again. We all are going to read it together again. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவை. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தமானதுன்னா எதை குறிக்குது? நான் இந்த கேள்வியை ஆனந்த் கிட்ட வைக்க விரும்புகிறேன். ஆனந்த் ஜூனியர், பரிசுத்தமானது அப்படின்னா எதை குறிக்குது? தேவனுடைய கட்டளைகளின் தன்மை என்ன? தேவனுடைய சாட்சிகளின் தன்மை என்ன? Turn with me to Romans chapter 12. Romans chapter 12. What is the feature and the characteristics and the description of God's law? Romans chapter 7 verse 12. எடுத்தவர்கள் முதலாவது வாசித்து விடுங்கள், நான் ரெண்டு வள்ளி தந்து விடுகிறேன். யார் வாசிச்சது? சார்ல்ஸ். ரெண்டு வள்ளி பிறகு வாங்கிருங்க, அடுத்த வாரம் வரும்போது காணிக்கையா போட்டுருங்க. ரோமர் 7:12 வசன வாசியுங்க. நியாய பிரமாணம் கற்பனை பரிசுத்தம் உள்ளது. The law of God is holy. It's holy. And all this way we were talking about the law of God, the statutes of God. தேவனுடைய கற்பனைகள், அவருடைய சாட்சிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால சங்கீதம் 93, சங்கீதம் 93 அதனோட பக்கத்துல கை வச்சுட்டே இருக்கிறீங்களா? நம்ம இதை விட்டு வெளியே எங்கேயுமே போயிட மாட்டோம். சங்கீதம் 93, சங்கீதம் 93 தேவனுடைய சாட்சிகளை பத்தி சொன்னோம், அப்படித்தானே? அந்த தேவனுடைய சாட்சிகளை பத்தி சொல்லும் போது அந்த தேவனுடைய சாட்சி எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அதனாலதான் அந்த 93 சங்கீதம் 5 வசனத்துல முதல் வரி உம்முடைய சாட்சி என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியில பரிசுத்தமானது என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்தமானது நான் எதை குறிக்கும்? பரிசுத்தமானது என்றால் எதை குறிக்கும்? அவருடைய சாட்சி, அவருடைய நியாய பிரமாணம். That which is holy refers to the commandment of God. God's commandment is holy. நான் சொன்னது புரியுதான். அது உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கும். நான் என் பிரசங்கத்தை முடிக்க போறேன். I'm finishing my sermon. But I would like to end with a note saying that the commandments of God, the statutes of God, the law of God, the testimonies of God, which were considered as proven, tested as true, which can be brought before the kings. ராஜாவுக்கு முன்னால இந்த கட்டளையை சொல்லலாம், அதை என்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொள்ளலாம், நான் முழுவதும் அதை என் தியானமாக வைத்துக் கொள்ளலாம், அதை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். அந்த கட்டளைகள் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமானது உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கு.
என்ன அலங்காரமா? நித்திய அலங்காரம். ஆண்டவருடைய ஆலயம்னா என்னங்கிறது ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கத்தை நான் இன்னொரு நாள் வச்சிருக்கிறேன். ஆனா நான் ஒண்ணு மட்டும் இன்னைக்கு சொல்றேன், தேவன் ஆலயத்தை நியமித்ததின் ஒரே ஒரு நோக்கம் நம்மை சந்திப்பதற்காக. அப்படிதானே? Let them make me a sanctuary that I might dwell among them. நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு எனக்காக ஒரு கூடாரத்தை கட்ட கடவர்கள். And temple is a place where God meets with his people. It's a meeting point. But the immanent, transcendent God meets with the immanent human being. The imperishable God, the eternal God, he meets with the perishable human beings. And temple is the place. And temple is a meeting place. ஆலயம் மனிதனோடு தேவன் சந்திக்க வருகின்ற ஒரு இடம். அவ்வளவுதான். அந்த ஆலயத்தை ஆண்டவர் எதனால் அலங்கரிக்கணும்னு சொல்றாரு? எதை வைத்து அலங்கரிக்கணும்னு சொல்றாரு? பரிசுத்தத்தை வைத்து, பரிசுத்தமானதை வைத்து அலங்கரிக்கணும்னு சொல்றாரு. அந்த பரிசுத்தமானது என்னது? தேவனுடைய உபதேசம், தேவனுடைய கட்டளை. அந்த அலங்கரிப்பு நித்தியமானது, அது நிலையானது, அது உறுதியானது, அது என்றென்றும் உள்ளது. என் தேவன் எப்படி அனாதியாக இருக்கிறாரோ, அவர் எப்படி உறுதியுள்ளவராக இருக்கிறாரோ, அவரை அவருடைய சிம்மாசனம் எப்படி உறுதியாக இருக்கிறதோ, அதுபோல ஆண்டவர் இந்த ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய அந்த அம்சம் நிலையானது, நித்திய நாளாக. It is right from the beginning until the end that has to adorn the temple of God. We got to adorn the temple of God. How do we adorn the temple of God? Parisuttamanada vaithu, with the testimonies of God, we adorn the temple of God. Rendalik munnaga romba restless aayiruchu. Indha vasanam purinjirundha neriya thappu naan senjirundhukka maaten. பள்ளிக்கூடத்தை விட்டு படித்து முடித்து வந்த உடனே உள்ள பட்டம் படிப்பு ரொம்ப முக்கியப்பா, படிச்சிருந்தா தான் மதிப்பான் அப்படின்னு நான் நினச்சேன். படித்தா தான் மதிப்பான். திறமைகளை சேகரித்து கொள்ள வேண்டும், திறமைகளினால் நான் என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று நினைத்தேன், பட்டத்தினால் என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன், அந்தஸ்துகளினால் என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன், வங்கி சேமிப்பினால் என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதை வச்சு என்னை அலங்கரிக்கணும்னு நினைச்சேன். I thought I will adorn the temple of God, the meeting place of God, with my degrees, my talents, my influences, my money, my all kinds of worldly things. இவைகளால் அலங்கரிக்கணும்னு நான் நினைச்சேன், முயற்சி எடுத்தேன், பிரயாசப்பட்டேன். And I thought I will adorn the temple of God with all these peripheral worldly things. And I thought I will do it. என் நேரத்தையெல்லாம் அதுக்கு செலவழிச்சு, திறமையை வளர்க்கறதுக்கு, படிப்பை பெறுவதற்கு பணத்தை செலவழிச்சு, எல்லாம் செலவழிச்சேன். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது புரியுது, இந்த ஆலயத்தை எதனால நான் அடைந்தேன். சிலர் வஸ்திரங்களினால் அலங்கரிக்கிறார், சிலர் நகைகளினால் அலங்கரிக்கிறார், சிலர் அங்கமங்கமாக பசைகளை தடவிக்கொண்டு அலங்கரிக்கிறார்கள், சிலர் வாசனை திரவியங்களை போட்டுக்கொண்டு அலங்கரிக்கிறார்கள். நான் எதை வைத்து என்னை அலங்கரிக்கிறேன்? எதை வைத்து அலங்கரிக்கிறேன்? டெம்பிள் இஸ் எ மீட்டிங் பிளேஸ் ஆஃப் காட். ஹவு டு ஐ அடோன் தட் டெம்பிள்? ஹவு டு ஐ அடோன் தட் டெம்பிள்? சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் ஆலயத்தை பரிசுத்தமானதை வைத்து நான் அலங்கரிப்பேன், அது நித்திய நாளான அலங்கரிப்பு. வேதம் தெளிவாக சொல்கிறது, நீயே என் ஆலயம் என்பது. யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட். ஹவ் ஆர் யூ கோயிங் டு அடோன் தி டெம்பிள் ஆஃப் காட்?
இந்த உலகத்துல நம்ம பல காரியங்களை வச்சு அலங்கரிச்சிருந்திருப்போம். We may have adorned the temple of God with so many things, I tell you, my friends. But it is time that we adorn the temple of God with the law of God. இந்த ஆலயத்தில, இந்த வாழ்க்கையில, இந்த மனதில, இந்த சிந்தனையில, இந்த வாழ்க்கையில தேவனுடைய சட்ட திட்டங்கள் மையமாக இருந்து அதுவே அலங்காரமாக இருக்க வேண்டும். அந்த அலங்காரத்தின் விளைவு என்ன தெரியுமா? நித்தியமா இருக்கும், அதுதான் நிலையா இருக்கும், அதுதான் நிலையா இருக்கும். And that is going to be permanent. That is going to be permanent. கடவுள் எப்படி ஆட்சி செய்வார்? அவருடைய மகத்துவத்தினால், அவருடைய பராக்கிரமத்தினால் அவர் இயற்கையை மேற்கொள்வார், அவர் ஆட்சி செய்வார். அந்த பூமிக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னை படைத்தவர் எப்படி என்னை ஆட்சி செய்வார்? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் எப்படி ஆட்சி செய்வார்? அவருடைய சாட்சிகளினால் என்னை ஆட்சி செய்வார், அவருடைய கட்டளைகளினால் என்னை ஆட்சி செய்வார். How does the Lord reign this earth with his might, majesty, with his strength? Nothing will happen to this earth, his creature. Likewise, how would he reign this very being, my spiritual life? He will reign with the commandments of God. அது வேண்டாம் சொல்ல வேண்டாங்க. அது இல்லாம தேவனுடைய சத்தம் இல்லை, தேவனுடைய சாட்சி இல்லை, அவருடைய உபதேசம் இல்லை, அது தேவையில்லை, அது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, அது ஒண்ணுமில்லாம போயிருச்சு என்று சொல்ல வேண்டாம். The commandments of God are broken. It is no use. After the cross, we don't need 10 commandments. Such sayings are against the Bible. No, it is not in the Bible. The commandments of God are everlasting. It is holy. It is permanent. As much as his strength is permanent, his might is permanent, his commandments are permanent. Nothing can destroy it. And in the last days, we are called to keep the commandments of God right deep down at the depth of our hearts. நம்முடைய வாழ்க்கையின் மையமாக, நம்முடைய சிந்தனையின் மையமாக, நம்முடைய வாழ்க்கையின் மையமாக தேவனுடைய கற்பனையை வைத்துக் கொள்ள வேண்டுங்க. அது மாத்திரம்தான் என்னை அலங்கரிக்க வேண்டும். வேற எந்த அலங்காரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதில் நான் அழிஞ்சு போயிருக்கேன். என் வாழ்க்கையில் அந்த அலங்காரம் இருக்கிறதா? ஆண்டவரே சாட்சியில நான் மையமாக வச்சிருக்கிறேன், என்னுடைய கற்பனைகளை மையமாக வச்சிருக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் முடிவெடுப்பேன், அதன் அடிப்படையில் என் பிள்ளைகளை வளர்ப்பேன், அதன் அடிப்படையில் என் வாழ்க்கையை நடத்துவேன். It is only based on the commandments of God, the testimonies of God, which can be brought before the kings. I would like to keep only that as focus of my life. அப்படின்னு சொல்ல முடியுமா? கடவுள் அப்படித்தான் நம்மளை காப்பாற்றுவார். இறைகின்ற நதியையும் அழைகின்ற சமுத்திரத்தையும் அசைகின்ற பூச்சக்கரத்தையும் அவர் எப்படி தம்முடைய மகத்துவத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் காப்பாற்றுவாரோ, அப்படி இறைகின்ற ஆவிக்குரிய ஜீவியத்தையும் அழைகின்ற வாழ்க்கையையும் கொந்தளித்துக் கொண்டு அசைந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையையும் அவர் எப்படித்தான் காப்பாற்றுவாரு? அவருடைய சாட்சிகளினால தான் காப்பாற்றுவார். அதை வைத்து தான் நம்மை அலங்கரிக்க வேண்டும் சொன்னாரே. அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா? Our dear and wonderful Father above, we want to praise your holy name. We bless thee, O Father. There are many troubles and difficulties on earth under the sun, and sometimes we do not know how to tackle them. And our good Lord, mighty God, majestic and filled with valor and strength, you have all the solutions for the problems that we have. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உமக்கு தீர்வு இருக்கிறதப்பா. And you have solutions for all kinds of problems that we have in our lives. And the solution is the commandments of God. And in the last days, there are forces coming against us, telling us the 10 commandments are useless, not needed. You don't heed to it. It is not important. You cannot keep it. And there are forces within the church and outside the church, in the Christian denominations, that are telling us that we do not need the 10 commandments. But oh God,
if they are holy, if they are righteous, and if they can be presented before the kings, why can't we help them, Lord? ராஜாக்களுக்கு முன்பதாக உடைய சாட்சிகளை சொல்ல முடியும் என்றால் அதை சங்கீதக்காரன் என்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொள்ளுவேன், அது என் ஆத்மாவு அவைகளை கடைபிடிக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவான் என்றார். என் ஆண்டவரே, நாங்கள் அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது தகப்பனே. இந்த கடைசி காலத்தில் இறைகின்ற எங்களுடைய வாழ்க்கை, அலைபாய்கின்ற எங்களுடைய வாழ்க்கை, குலுங்கி அசைகின்ற எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றார். உம்முடைய சாட்சிகளை அந்த பரிசுத்தமானதை வைத்து எங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கணும் ஐயா. நீயே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய் என்று சொன்ன தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையே தேவனுடைய ஆலயமாக இருக்கு. இந்த வாழ்க்கையில் நீர் எங்களை வந்து சந்திக்கணும்னு விரும்புகிறீங்க ஆண்டவர். நாங்கள் உம்முடைய சாட்சிகளை அலங்காரமாக்கி கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டுமா? இயேசுவின் இன்ப நாமத்தில் சிவங்கேளும் நல்ல பிதாவே. அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை.